ஹே யூ, வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். இன்னைக்கு பாரம்பரியமான முறையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு மிக்சிலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அம்மியிலே தான் மசாலா அரைக்க போகிறோம். ஸோ முதல்ல இப்போ நம்ம ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்து அதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து இப்படி தண்ணி தெளித்து தெளித்து இது கொஞ்சமாக தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம மிளகாய் வெத்தலை அரைச்சி வச்சுக்கலாம். இது அவ்வளோ காரமான மிளகாய் இல்லைன்னு நாங்கள் நிறைய எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்பில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது தனியா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதை வந்து வறுத்து வச்சுக்கலாம் லைட்டாக. அது கூட ஒரு 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம். இது ஒரு 50 கிராம் வெங்காயம் இருக்கும், அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ 4 மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அப்புறம் தனியாவும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அப்புறம் மிளகாய் வெத்தலை அரைச்சி வச்சுருக்கிறோம், அப்புறம் வெங்காயம் கூட ஒரு 1 துண்டு மஞ்சள் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அதில் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய லெமன் சைஸ் மாதிரி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம இந்த புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தனியாக தேவையான தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல அடுப்பை பற்ற வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். ஸோ மண் சட்டியும் மீன் குழம்பும் நல்ல ஒரு காம்பினேஷன். சரி, சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் கடுகு போட்டுட்டு வெந்தயம் போடலாம். வெந்தயம் போட்டு அடுத்து வந்து ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணுறோம். அதை உடனே போட்டுருங்க. வெந்தயம் கருகிருச்சு அப்படின்னா வந்து குழம்பு கசப்பாயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 2 சின்னது எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். ரொம்ப போட வேணாம், ஏன்னா புளி நம்ம ஆல்ரெடி நல்லா ஆட் பண்ணுவோம் அதனால. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பில தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியில் எல்லா மசாலாவும் போட்டால் அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்றாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மீன் ஆட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கிலோ மீன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து தள்ளி தள்ளி அப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை கிண்டவே கூடாது. அப்படி நம்ம கிண்டினோன்னா நம்மளோட மீன் உடைஞ்சிரும். ஸோ அங்கங்கே தள்ளி தள்ளி போட்டு வச்சுட்டு கொதிக்கட்டு வைப்போம். இப்போ மீன் வந்து எப்படியும் நமக்கு ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இப்போ ஒரு நல்ல ஒரு வாழையலை எடுத்து அதில் தண்ணி தெளித்து மீன் பொறிச்சு அதையும் வச்சு சாப்பிட வேண்டிதான். அவ்வளோதான் வேலை நமக்கு. பொதுவாக நான்வெஜ்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து மீன் குழம்பு தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.